தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு நாட்டிலே சொல்லப்படுவதாக சொல்லப்படுகின்ற ஒரு கதையை சொல்லுகின்றேன் ஏதேன் நாட்டிலே ஈசாப் என்று ஒருவர் அமர்ந்திருக்கிறார் ஒரு பெரியவர் ஒரு ஞானி அமர்ந்திருக்கிறார் ஒரு இளைஞன் வருகிறான் அரச கூட இருக்கிறார் பிற அரசனும் எனக்கு அது தெரியவில்லை பிற ஊ அரசனும் பெரியவர் ஒரு ஒரு இளைஞன் பெறுகிறார் அவர் கூப்பிடுற இங்கே வா மானிய என்று இங்கே வா தம்பி என்று கூப்பிடுகிறார் அவர் அவன் போகிறான் என்ன இங்கிருந்து பெறுகிறாய் ஆர்காஸ் என்ற இடத்திலே இருந்து நான் பெறுகிறேன் சரி ஆர்காஸ் எப்படி இருக்கிறது அவன் சொல்லுறான் மிக கொடுமை ஒன்றுமே அங்கேயே நல்ல விஷயங்கள் இல்லை அவனவன் அவனவனோட சண்டை போடுகிறான் ஒருவரும் பள்ளிக்கு போவதில்லை மனைவி கணவனுக்கு அடிக்கிறாள் பிள்ளைகள் பெற்றோரோட பெற்றோரை ஏசுகிறார்கள் நண்பர்கள் துரோகம் செய்கிறார்கள் ஒரு விஷயமே நல்லா இல்லை அனைத்துமே கெட்டவையாகவே இருக்கின்றன என்று அந்த இளைஞன் சொன்னான் அப்படியா சரி நீ போகலாம் என்று சொல்லியாச்சு அதே ஈசாப் இருக்கின்ற போது இன்னொரு இளைஞன் வருகிறான் வா வந்தான் தம்பி எங்கே இருந்து வருகிறாய் அவனும் சொல்லுகிறான் நான் ஆர்காஸ் என்ற இடத்திலிருந்து வருகிறேன் சரி ஆர்காஸ் எப்படி இருக்கிறது என்ன என்ன எங்கே நடக்கிறது நன்றாக இருக்கிறதா எப்படி இருக்கிறது அவன் சொன்னான் பெரியவரே ஆர்காஸ் அல்லவோ நாடு அது அல்லவோ நகரம் அந்த நகரத்திலே எல்லோரும் மிக அன்பாக வாழுகிறார்கள் எல்லோரும் ஆர்வமாக கல்வி பயிலுகிறார்கள் கணவனும் மனைவியும் மனமுத்து தங்களுடைய இல்லறத்தை நடத்துகிறார்கள் துறவிகள் தங்களுடைய கடவுளை நினைத்துக் கொண்டு தங்களுடைய வழியிலேயே எந்தவித தடங்களும் இன்றி நடக்கிறார்கள் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உயிராக நேசித்துக்கொண்டு கொண்டு அதன்படி நடக்கிறார்கள் சகோதரர்கள் தங்களுக்குள்ளே பாசப்புடைப்பினாலே உறுதாய் வயிற்று பிள்ளைகளாக நடக்கிறார்கள் பெரியவர்களை சிறியவர்கள் பாதுகாக்கிறார்கள் ஊனர்களை மற்றவர்கள் பாதுகாக்கிறார்கள் பெண்கள் பெண்களை பெண்களே பாதுகாக்கிறார்கள் பெண்கள் ஆண்களையும் பாதுகாக்கிறார்கள் ஆகவே அந்த நாட்டிலே எல்லாம் நன்றாகவே இருக்கிறது என்று அந்த இளையன் சொன்னான் இப்ப பாருங்கோ ஆர்காஸ் என்பது ஒரு நாடு ஒரு நகரம் ஒரு இளையன் வந்து சொல்லுகிறான் அங்கே ஒன்றும் சரியில்லை எல்லாம் கெட்டதாகவே இருக்கிறது அதே இடத்திலே இருந்து வந்த இன்னொரு இளை என்று சொல்லுகிறான் அங்கே எல்லாம் நன்றாகவே இருக்கிறது என்று இப்போ இதிலே எது சரி என்று கேட்டால் எங்களுடைய மனத்தை நாங்கள் நல்ல வழியிலே நடத்தியிருந்தால் நல்லதை நினைத்தால் நல்லதை இருப்பது போலத்தான் எங்களுக்கு தெரியும் என்னுடைய நண்பன் நல்லவன் என்று நான் நற்பேனாக இருந்தால் அவன் நல்லவனாகத்தான் எனக்கு தெரியும் இவன் சூதுவாத செய்கின்றான் என்று நான் மனத்து எண்ணுவேனாக இருந்தால் அவனுடைய செயற்பாடு ஒவ்வொன்றும் சூதுவாதாக தெரியும் இது இயல்பு இதுக்கு ஒரு உதாரணமாக மகாபாரத சின்ன கதை இருக்கிறது தர்மனையும் துரியோதனையும் அழைத்து தர்மன் நல்லவன் உங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்ட பெயர் துரியோதனன் கெட்டவன் என்று கேள்விப்பட்ட பெயர் அவனை வந்து ரெண்டு பேரையும் நாட்டை பார்த்து வரும்படி பணிக்கிறார்கள் பெரியவர்கள் பீஷ்மர் விதுரர் துருணாச்சாரியார் திருதராஜ்னன் போன்ற பெரியவர்கள் பணிக்கிறார்கள் இவர்கள் எதிராக அரசாட்கே விர விரப்போகிறவர்கள் இப்படி நாட்டை பார்க்கிறார்கள் பார்த்துக்கொண்டு வருகிறார்கள் வந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் துரிவரே கேட்கிறார்கள் அவரை முதல் கேட்குறதே அவனுக்கு சந்தோஷம் என்ன என்ன தானே முதல் கேட்ட நான் தானே பெரிய ராசா நினைச்சு அவன் அவன் சொல்றான் நாட்டுலேயே ஒண்ணுமே நல்லா இல்லை எல்லாம் கெட்டதுதான் கிடக்குது அவன் அவன் அடிபடுறான் சண்டைக்கு வர்றான் சண்டைக்கு இருக்கிறான் தர்மம் தர்மம் உண்ட சிந்தனைக்கே இடமில்லை கெட்ட வழியிலேயே செயற்பாடுகளை செய்து மேலே வர்றது யோசிக்கிறாங்க அப்படித்தான் இருக்கிறது நாடு நாடு நன்றதாக இல்லை என்றுதான் துரியோதன உடனே தர்மனை கூப்பிட்டு அவனை விட்டு விட்டு தர்மனை கூப்பிடுகிறார்கள் பெரியவர்கள் இங்கே நீயும் பார்த்து வந்தாய் நாட்டில் இருக்கிறது அவன் சொல்லுகிறான் நாடு அற்புதமாக இருக்கிறது இதுவெல்லவோ நாடு அத்தினாபுரம் என்று இதுவெல்லவோ நாடு இதே போல நாடு எவ்வளவு திருவிட கிடைக்காதே மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இது இந்த நாட்டை பார்ப்பதே சந்தோஷம் வாழ்வது சந்தோஷம் என்று தருமன் தன்னுடைய பாதையை சொன்னான் அத்தினாபுரம் நாடு உண்டு அந்த அத்தினாபுரத்தை பார்த்தவர்கள் இதுவர் துரியோதன் ஒன்று தர்மன் ஒன்று துரியோதனன் கெட்ட சிந்தன உடையவன் ஆகவே அவனுக்கு எல்லாமே கெட்டதுதான் தெரிந்தது தருமன் நல்ல சிந்தனை உடையவன் அவனுக்கு எல்லாமே நல்லதாக தான் தெரிந்தது ஆகவே நாங்கள் இதில் என்னென்றால் எங்களுடைய எண்ணங்கள் நன்றாக நாங்கள் வைத்து கொண்டால் அதன்படியே வாழ்க்கை நன்றாக சீரடையும் என்ற அந்த செய்தி இந்த கதையினோடு இருக்கிறது என்பதை கூறி வாய்ப்புகள் அன்பில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்